வெல்கம் பேக் டு கிராஸ் த கண்ட்ரீஸ். நான் மனோஜ். நான் தீப்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த டாபிக் தான், ஆஸ்திரேலியாவோட சைல்ட் கேர் சிஸ்டம் பற்றி. இப்போ என்னென்னா, இப்போ நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க மூவ் பண்ணி. அப்படிங்கிறப்ப இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ஸ் அப்படின்னு வர்றப்ப, இப்போ கிட்ஸை வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகணும் அப்படின்னா கிட்ஸை யார் பார்த்துக்குவா அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சிஸ்டமாக இருப்போம், இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இல்லை. அதை அட்ரஸ் பண்ணுறது தான் வந்து இந்த சைல்ட் கேர். ஸோ இந்த சைல்ட் கேரில் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் இன்னும் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம பிரேக் பண்ணி ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸையும் வந்து க்வெஸ்சன் ஆன்சர் டைப்பில் இன்றைக்கி பார்ப்போம். ரெடியா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைல்ட் கேர்னா என்ன அப்படின்னு ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். ஓகே, சூப்பர். அதாவது என்னென்னா, 4 மந்த்ஸ் இருக்கிற குழந்தையிலேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை டே டைமில் பார்த்துக்கிற ஒரு இடம் தான் சைல்ட் கேர். ஸோ இந்த சைல்ட் கேர்னு சொல்லுவாங்க, சில இடத்துல டே கேர்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸை விடுறப்ப ரூம் வைஸாக பிரிச்சுருவாங்க, அதுவும் ஏஜுக்கு தகுந்த மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய எஜுகேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த எஜுகேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு காலையில் பால் கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, அவங்க கூட விளையாடுறது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, டைப்பர் மாற்றுறது, எல்லாமே தூங்க வைக்கிறது, எல்லாமே டாப் டு பாட்டம் பார்த்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் சைல்ட் கேர். ஓகே, இப்போ வந்து சைல்ட் கேர் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், எத்தனை மணிக்கு முடியும்? ஓகே, நிறைய சைல்ட் கேர் டே கேர் சென்டர்ஸ் வந்து காலையில் 6:30 ஈவினிங் 6:30 வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து ஃபுல் டைம் நம்ம விடணும்னு அவசியம் இல்லை. சில பேரண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக வேலைக்கு போவாங்க, அவங்க சீக்கிரம் விட்டுட்டு சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம வந்து 9:00 விடலாம், 5:00 இந்த மாதிரி எந்த டைமுக்கு வேணாலும் விடலாம், எந்த டைமுக்கு வேணாலும் பிக்கப் பண்ணலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. இன்னொன்று வந்து வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஆஃப்டராஸ் கேர் இருக்கா, ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்போவும் நம்ம விடலாமா? ஆ, ஓகே, இதுவும் ஒரு நல்ல க்வெஸ்சன் தான். என்ன அப்படின்னா, பொதுவாக இது டே கேர் அப்படின்னு சொல்கிறதே வந்து இந்த டே டைமில் குழந்தைங்கள பார்த்துக்கிறது தான். ஸோ 6:30 to 6:30 கிட்டத்தட்ட 12 hours பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஆஃப்டர் அவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அங்கே இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ப்ரைவேட்டாக யாரையாவது பேபி சிட்டர் இந்த மாதிரி ஹையர் பண்ணி பார்த்துக்கலாமே தவிர, இல்லை நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்து நம்ம பார்த்துக்கிறோம். அதே மாதிரி வீக்கெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக சைல்ட் கேர் சென்டர்ஸ் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப வீக்கெண்ட் வந்து கிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி தான் பப்ளிக் ஹாலிடேஸ், நமக்கு எப்படி லீவ் இருக்கோ அதே மாதிரி தான் சைல்ட் கேர் சென்டர்ஸ்க்கும் லீவ். ஸோ அந்த டைமில் வந்து சைல்ட் கேர் சென்டர் வந்து ஓப்பனில் இருக்காது, அப்பையும் கிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அடுத்து நிறைய பேர் கேட்ட க்வெஸ்சன் என்னென்னா, என்ன சாப்பாடு தருவாங்க, இல்லை என்னென்னலாம் நமக்கு வந்து இன்க்ளூடடாக இருக்குது சைல்ட் கேரில், என்ன தருவாங்க? ஓகே, சைல்ட் கேருக்கு பொறுத்தளவில் நீங்கள் சாப்பாடு கொடுத்துட தேவையில்ல, அவங்களே சாப்பாடு கொடுத்துருவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமிங்லேயும் வந்துட்டே இருக்கும். காலையில் 8 to 9 உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க, அதுக்கப்புறம் மார்னிங் டீ ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் லஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் டீ இருக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க, சாப்பாடு நம்ம வந்து இது பண்ணவே தேவையில்லை, கவலைப்படவே தேவையில்லை. ஆனால் நீங்கள் குட்டி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பியூரே மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 4 மந்த்ஸ் குழந்தைங்களுக்கு நீங்கள் பால் பாட்டில் கொடுத்துடலாம், பால் ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அந்த டின்ஸ் கொடுத்துட்டா அவங்க வந்து மெஷர் பண்ணி அவங்க பேபிஸை கொடுத்துக்குவாங்க. பட் பெரிய குழந்தைங்கள இப்போ வந்து அமுல்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்கி ஈட்டர், அவனுக்குலாம் பாஸ்தா போட்டால் சிக்கன் மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவார் அந்த மாதிரி வந்து. பட் அவங்க வந்து சேர்ந்து சாப்பிடும்போது கூட அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஃபீட் பண்ணணும்னா ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பொதுவாகவே வந்து நிறைய பேர் உட்காந்து சாப்பிடும்போது குழந்தைங்களே வந்து அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ வந்து சாப்பாட்டுக்கெலாம் பிரச்சனையே இல்லை, அவங்க வந்து நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதே மாதிரி தான் என்னென்னா, கிட்ஸ் அக்ராஸ் சென்டரில் இருக்க எல்லா கிட்ஸுக்கும் ஒரே சாப்பாடு தான். ஆனால் நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், இப்போ எனக்கு மீட் சாப்பிட மாட்டேன், நான் மீட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடரும் அதே மாதிரி தான், அங்கே போய் டிஃபால்ட்டு இருக்கும். பட் நம்மளோட பிராண்டை நம்ம கொடுத்து விடணும் அப்படின்னா பால் பவுடரில் மட்டும் நம்ம கொடுத்து விட்டுக்கலாம். அப்புறம் வந்து இன்னொன்று கேட்டாங்கல்ல, இப்போ வந்து என்னென்னா, இப்போ சாப்பாடு இல்லாமல் வேறு என்ன நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு? சாப்பாடு இல்லாமல் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்க எல்லாரும். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப சன்ஸ்க்ரீனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வெளியில் போகிறாங்கனாலே கண்டிப்பாக அவுட்டோர் பிளே அப்போ சன்ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாப்பி ரேஷ் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த ரேஷ் க்ரீம் போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடணும் வின்டர் டைமில் அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அவங்க அதை போட்டு விட்டுருவாங்க. டயப்பர்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த தூங்குறதுக்கு வந்து பெட்ஷீட்ஸ் பில்லோ கேஸ்லாம் அவங்களே வந்து ரெகுலராக மாற்றிக்குவாங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்க என்ன கொடுத்து விடணும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சேஞ்ச் க்ளோத்ஸ். இப்போ அவங்க வந்து வெட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான சேஞ்ச் க்ளோத்ஸ் ஏதாவது நீங்க கொடுத்துடணும் கொடுத்துடலாம். ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு சில சமயம் வந்து கம்ஃபர்ட் டாய்ஸ் எல்லாம் கொடுத்துடுவாங்க, வீட்ல இருந்து டாய்ஸ் அந்த மாதிரி நீங்க ஏதாவது கொடுத்துடணும் கொடுத்துடலாம். அதே மாதிரி ஹேட் வந்து நம்ம தான், சன் டைம்ல வந்து சன் ஹேட் அவங்க கிட்ட இருக்கும் சில சன் ஹேட்ஸ், பட் நம்ம கிட்ட வந்து சொல்வாங்க நீங்க இருந்துச்சுன்னா கொடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பீனி அப்படிங்கிற குளிர் ஐட்டம் ஜாக்கெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்து விட்டுறணும். ஆமா, எனிதிங் க்ளோதிங் ரிலேட்டட் நம்ம கொடுத்து விட்டுறணும்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, எஸ்.
இப்போ ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, டே கேருக்கு வந்து பிக்கப் ட்ராப் ஆஃப் சர்வீஸ் இருக்குமா? ஆட்டோமேன் மாதிரி யாராவது இருக்காங்களா கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு அந்த மாதிரி? ஆமாம், இது இதுவும் ஒரு நல்ல க்வெஸ்சன் தான். இப்போ என்னென்னா, இது வந்து சைல்ட் கேர், இது வந்து ஸ்கூல் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப மோஸ்ட்லி நம்ம கிட்ஸை வந்து நம்ம தான் போய் பிக்கப் பண்ணணும், நம்ம தான் ட்ராப் பண்ணணும். நம்ம வந்து சில பேரை வந்து கார்டியன் மாதிரி நம்ம வந்து நாமினேட் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து நாமினேட் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களும் போய் பிக்கப் பண்ணுறப்ப ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக காமிக்கணும். அதே மாதிரி அவங்க நேம் வந்து ரெஜிஸ்டர்டு பர்சனாக வந்து இருக்கணும். அது ரெண்டையும் மேட்ச் பண்ணாதான் வந்து நமக்கு அனுப்பி வைப்பாங்களே தவிர இல்லாட்டியே அனுப்பி வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆட்டோமேன் இல்லாட்டி அந்த மாதிரி யாரையாவது பிக்கப் சர்வீஸ் அந்த மாதிரி கான்செப்ட் வந்து இங்கே இல்லை. ஏன்னா கிட்ஸோட சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கிட்ஸை வந்து யாராவது தூக்கிட்டு போயிடலாம், யாரையாவது கூப்பிட்டு போயிடலாம். ஸோ அப்படிங்கிற கான்செப்ட்னாலேயே வந்து இங்கே வந்து அந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆமாம், இங்கே வந்து ட்ராப் ஆஃப் அப்பையும் சரி, பிக்கப் நம்ம திருப்பி பண்ணும்போதும் சரி, நம்ம அங்கே சைன் இன் சைன் அவுட் பண்ண அங்கே ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் க்ரெடென்ஷியல்ஸ் போட்டு இன்றைக்கி ரைன் வந்துட்டு அரிடேக்கே இருக்குது, ரைனை நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டோம் டைம் ஸ்டாம்போடு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து, இந்த சைல்ட் கேர் வந்து சேஃபாக இருந்தால் அது எப்படி சேஃப், அந்த சேஃப்டியை பற்றி கொஞ்சம் சொல்லு. ஓகே, இப்போ வந்து அமுல் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டாரு. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வந்தோன்னே நான் அவர்கிட்ட கேட்பேன், இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க, யாராச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் ஹர்ட்ஃபுல்லாக பேசினாங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் ஹார்ம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பேன். இப்போ அவரால் சொல்ல முடியுது, பட் குட்டி குழந்தையாக இருக்கும்போது அவரால் சொல்ல முடியாதுல்ல, அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பேனிக்காக இருக்கும். பட் அங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஏஜ் படி தனித்தனியாக ரூம் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து 0 to 6 months வந்து ஒரு ரூமில் இருப்பாங்க, அடுத்து கொஞ்சம் டாட்லர்ஸ் வந்து தனி ரூமில் இருப்பாங்க, இப்படி பிரித்து பிரித்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருப்பாங்க. சப்போஸ் வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்களாக இருந்தால் இன்ஸ்ட்ரக்டர்ஸோட ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு ரூமுக்கு ஒரு 3 instructors அந்த மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பெரிய குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாமல் ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். அவங்க பெரிய குழந்தைங்கள்லாம் ரைட் சைட் விளாடுவாங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் இன்னொரு சைட் ஆஃப் த பில்டிங்கில் விளாடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து யாருமே வந்து ஹர்ட் பண்ணிராதுற மாதிரி தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் ட்ரெயின்டு. அதே மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு கேமராஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடாது. இன்னொரு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வீக்லி ஒரு ஸ்னாப்ஷாட் அனுப்புவாங்க, மந்த்லி ஸ்னாப்ஷாட் அனுப்புவாங்க. இந்த மாதிரி வந்து டெய்லி எனக்கு வந்து அந்த 2 மணி ஆச்சுன்னா அவளோட ஃபோட்டோ பார்க்குறக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க, என்ன விளாண்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி டெய்லி கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் ஈவினிங் நீங்கள் போகிறீங்களை பிக்கப் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக அவர் டே எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுட்டு வரலாம். ரொம்ப ஹாப்பியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு வந்து சேஃப்டி பற்றி எனக்கு வந்து சைல்ட் கேரில் கன்சர்ன் வந்ததே கிடையாது இது வரைக்கும். ஆமாம், அதே மாதிரி இப்போ சின்ன குழந்தைங்க விளாடுறப்ப அங்கங்கே ஏதாவது விழுகிறாங்க, ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு இன்சிடென்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நமக்கு வந்து உடனே ஒரு ஃபோன் கால் மாதிரி வந்துடும். ஸோ ஃபோன் கால் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக சின்னதாக அடிபட்டுருக்கு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இல்லை ரொம்ப பெரிய அடிபட்டுருக்கு இதுனா அவங்களே ட்ரீட் பண்ணுவாங்க, இல்லை நம்மளை வந்து கூப்பிட்டு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எப்பயுமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கும் வந்து சைல்ட் கேர் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறோம். அது வந்து நிறைய பேர் கேட்ட க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படின்னா, எப்படி வந்து கிட்ஸுக்கு வந்து டே கேர் பிடிக்குமா, இல்லை ஃபோர்ஸபிளாக நம்ம போய் தள்ளுற மாதிரி இருக்குமா, டே கேர் அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா, அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அது வந்து கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். எங்கள் பாப்பாவை நாங்கள் முதல்ல அனுப்பும்போது 8 months நான் வந்து சரி வேலைக்கு போக ஆரம்பிக்கலான்ற போது நான் எப்படி பண்ணேன்னா, ஃபியூ ஆசாக தான் அனுப்பிச்சேன். முதல்ல வந்து ஒரு இண்டக்ஷன் மாதிரி ஒரு 1 hour போயிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அந்த வாரம் ஃபுல்லாகவே நான் ஒரு 1 hour மட்டும்தான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். 2nd வாரம் அதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி ஒரு 2 hours, அதுக்கப்புறம் வந்து 4 hours, அந்த மாதிரி ஒரு கிராஜுவலாக நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவனுக்கு அங்கே போகணுன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க அமுல்ல. எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே கூட நம்ம வேறு ஏதாவது வேலை பார்த்துருப்போம், அவரை பவுன்சரில் விட்டுட்டு நான் வேறு வேலை பார்த்துருப்பேன். அங்கே வந்து அவங்களுக்கு குழந்தைங்கள பார்த்துக்கிறது தான் வேலைன்றதுனால அவங்க அப்படியே தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. முதல்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அழுதாரு, பட் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா சண்டே ஆச்சுன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா எனக்கு டே கேர் போகணுமாம்மா, இன்றைக்கி ஸ்கூல் இல்லையாமா அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஆமாம், ஏன்னா சின்ன பசங்க இன்னும் நிறைய பசங்களோட சேர்ந்து விளாட்றப்பே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 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 மாதிரி நல்ல ஒரு ஃபீல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இங்கேனா தனியாக விளாட்ற மாதிரி இருக்கும் வீட்டில். ஸோ அதுவும் இருக்குது. மேபி இனிஷியலாக அம்மா அப்பாவை தேடுவாங்க, பட் போக போக வந்து பசங்களோட பசங்களாக இருக்கிறப்ப நல்லா. பொதுவாக இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் யங்காக இருக்கும்போதே நீங்கள் சைல்ட் கேருக்கு அனுப்பிடுங்க, அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு அந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், அதனால தான் இங்கே வந்து 4 monthsலேருந்தே விட ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிறப்ப அவங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. அந்த எஜுகேட்டர்ஸோட நல்லா பழகிறப்ப அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஒரு அந்த ஈஸ் சீக்கிரமாக வந்துடும். அதனால தான் சரி, இப்போ வந்து ஒரு சைல்ட் கேர் சென்டரை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம், எப்படி போய் சேர்க்குறோம்?
ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு சபப்பில் இருக்கீங்கன்னா மினிமம் ஒரு சபப்பில் 3-4 சைல்ட் கேர் சென்டர்ஸ் வந்து உங்களை சுற்றி சுற்றியே இருக்கும். முதல்ல வந்து ரிவ்யூஸ் தான், ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது வந்து எல்லா சென்டர்ஸும் வந்து உங்களுக்கு டூர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா பேபி ரூம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் பெட்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து எல்லாத்தையுமே என் டு என் நீங்கள் பார்க்கலாம். எந்த டைம் வேணாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் அந்த டூர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணி அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அதை சுற்றி பார்த்துட்டு வரலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து சில சென்டர்லாம் வந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை உங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே வந்து லொக்கேஷன் தான், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஈஸியாக பிக்கப் ட்ராப் ஏதாவது ஒன்று இருக்கும். திடீர்னு அவங்க விழுந்துட்டாங்க, அவங்க அழுகிறாங்க, ஏதாவது அவங்க கால் பண்ணுறாங்கன்னா நீங்கள் போய் சீக்கிரமாக பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல நல்ல ரிவ்யூஸ் இருக்கிறத எடுக்கணும். இன்னும் ஒன்றே ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, இப்போ வந்து நல்ல ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு நல்ல டே கேர் சென்டர்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வெயிட் லிஸ்ட்டும் சேர்ந்துருக்கும் அதில். இப்போ சில சென்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 6 months, 7 months வெயிட் லிஸ்ட்லாம் கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த சென்டரில் தான் போட போகிறீங்க உங்கள் பேபி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா முன்னாடியே என்ரோல் பண்ணி வச்சுருங்க. இந்த டேட்டில் வந்து எங்கள் பாப்பாவை அனுப்ப போகிறோம்னு என்ரோல் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சைல்ட் கேர் பற்றிலாம் நிறைய பேசிட்டு இருக்கோம்ல, சைல்ட் கேர் வந்து ஃப்ரீயா இல்லை நீ காசு கொடுக்கணுமா? ஓகே, இதுதான் வந்து அல்டிமேட்டான ஒரு க்வெஸ்சன். என்ன அப்படின்னா, சைல்ட் கேர் வந்து பொதுவாகவே ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம் தான் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ அதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஃபீஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட ஃபேமிலி இன்கம் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் நமக்கு சில பேருக்கு சப்சிடி தரும். இப்போ நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறோன்னா அந்த சப்சிடி கம்மியாகிட்டே வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு வந்து $120 to $160 வரைக்கும் ஆகும் ஒரு குழந்தைக்கு. அப்படிங்கிறப்ப இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிளான்னு கேட்டிங்கன்னா அதான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேமிலி இன்கமே ஒரு 80K தான் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 85% to 90% சப்சிடி கிடச்சிரும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு நம்ம $10 பே பண்ணால் போதும். ஆனால் இதுவே வந்து நம்ம வந்து 200K நம்மளோட ஃபேமிலியோட கியூமுலேட்டிவ் இன்கமாக இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து 50% சப்சிடி கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் $60, $70 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து அப்பர் லிமிட்டில் இருக்காங்க, 300K, 400K இந்த மாதிரிலாம் கியூமுலேட்டிவாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10%, 20% சப்சிடியே வரும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு நாளைக்கே $100 நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாகர்டாக நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸும் சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து ஒர்க் பெர்மிட்டில் இருக்கீங்க இல்லை ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த சப்சிடி கிடைக்காது. அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கான ஃபுல் ஃபீஸ் அதாவது $150 அப்படின்னா $150 நம்ம ஃபுல்லாக கட்டுற மாதிரி தான் இருக்கும், இரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவர் ஃபேமிலி இன்கம். ஆனால் வந்து ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க வச்சுருக்காங்கன்னா உங்களுக்குலாம் வேறு ஒரு சப்சிடி இருக்குன்னு. ஸோ நீங்கள் ரெண்டு குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது குழந்தைங்களுக்கு நேச்சுரலாக வந்து சப்சிடி ஜாஸ்தியாக வரும். ஸோ அதுதான் சொல்கிறேன்ல, இதை வந்து இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து பேசலாம், பட் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக இன்னும் ஒன்று வந்து என்னன்னா கிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஒன்று இருக்குது. அது வந்து பட் நீங்கள் வந்து உங்கள் குழந்தை 3 years or 4 years அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வயசாகும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அது எல்லாமே தான் போக போக மாறும். பட் நான் சொல்கிறது வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் புதுசாக வரும் அப்படிங்கிறப்ப இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ வந்து இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனல் க்வெஸ்சன், ஒரு கிட்டை வந்து நம்ம சைல்ட் கேருக்கு அனுப்பலாமா இல்லை வேணாமா? என்ன கேட்டிங்கன்னா அனுப்பலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறது 5 years அப்புறம் தான். ஸோ வந்து ரொம்ப வருஷம் அவங்க கூட இருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு நல்ல கரிக்குலம் என்னதான் நம்ம கற்றுக் கொடுக்கலாம், பட் சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து வெளியே போகும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா நிறைய டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இவன் ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாடும் போது இவனுக்கு நிறைய சோஷியல் ஸ்கில்ஸ் ஜாஸ்தியாக வரும். இன்னொன்று வந்து டே கேரில் வந்து ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக இந்த டென்டல் செக்கப் நடக்கும், அதுக்கப்புறம் இந்த ஐ செக்கப் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா நம்ம வந்து நார்மலாக சம்டைம்ஸ் இதை பண்ணாமல் விட்டுருவோம் 5 years அது எல்லாத்தையுமே அவங்க வந்து ரெகுலராக குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து அது கண்டிப்பா அனுப்பணும் அப்படின்னு தான். அதே மாதிரி செல்ஃபா நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, அது வந்து அந்த குரூப்பா இருக்கிற நம்ம தனியா இருக்கிறப்ப ஜென்ரலா அதை பண்ணவே மாட்டாங்க, பட் குரூப்பா இருக்கிறப்ப அவங்க இன்ஸ்ட்ரக்டர் சொல்றப்ப அது சின்ன வயசுல இருந்தே வந்து தானா வந்துருது. அதே மாதிரி கிளீனிங்கா இருக்கட்டும், இப்போ வெளியில போயிட்டு வந்தாலே அவர் ஷூ எடுத்து அவரா வந்து பிளேஸ்ல வச்சிருவாரு. இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுல சொல்லி கொடுத்தாலும் அங்கேயும் வந்து அதே இதை என்போர்ஸ் பண்றதுனால டிசிப்ளின் பயங்கரமா இருக்கிற மாதிரி தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆமாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சைல்ட் கேர் அனுப்புங்க, அதுக்கு வந்து அட்வான்டேஜஸ் வந்து வே மோர் அப்படிங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நமக்குள்ள வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காரு, இப்போ தான் டே கேர் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ அவர் வந்து கொஞ்சம் கேள்வி கேட்போம், அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரான்னு பார்ப்போம். ஓகேங்களா கண்ணு, உங்களுக்கு சைல்ட் கேர் பிடிக்குமா? சைல்ட் கேரில் என்னென்னலாம் பண்ணுவீங்க? அப்புறம் உங்களுக்கு பிடிக்குமா? உங்க எஜுகேட்டர்ஸ் பேர் சொல்லுங்க.
Vitali, Sukhvinder, and Christy. Okay, beautiful. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக எக்ஸைட்டிங்கான இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் எங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறோம். இது கிராஸ் த கண்ட்ரீஸ். நான் மனோஜ். நான் தீப்தி. டேக் கேர்.